ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர் கிச்சன். நான் நல்லா இருக்கேன், நீங்களாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கேர் கிச்சனில் நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எல்லாருமே அதிகாலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டோம். எங்கள் அம்மா வந்து கோலம் போட்டாங்க, நாங்கள் கலர் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதிகாலையில் பனி அதிகமாக இருந்துச்சு, இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு. காலையில் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு, சூரியனுக்கு நன்றி சொல்லியாச்சு. நம்ம வந்து இப்போ மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவியலுக்கு காய்கறி கட் பண்ணுறதே பெரிய ஆர்ட் ஒர்க்குங்க. எங்களுடைய தாத்தா எவ்வளோ பொடி பொடியாக அந்தந்த ஷேப்ஸ்க்கு ஏற்றால சூப்பராக வெட்டியிருக்காங்க. கேரட், பீன்ஸ், அவரைக்காய், சவ் சவ், அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய் நைஸாக வாழைக்காய் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சைஸ் தான் இருக்கணும் வாழைக்காய் அவியலுக்காக. சேனை கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம், ஏன்னா அப்போ தான் இந்த ஆசிட் வாட்டரில் நல்லா டைல்யூட் ஆகும். முருங்கைக்காய் இருக்குது, அப்புறம் எல்லா நாட்டு காய்கறிகளையும் எப்படி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம மாங்காவை சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் ஏரியாவில் அவியலுக்கு தேங்காய் நிறைய சேர்ப்பாங்க. எல்லா குழம்புகளுக்கும் தேங்காயை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ குழம்புலாம் தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பருப்பு குழம்பு தாளிச்சாச்சு. தக்காளி பச்சடி தாளிக்கலாம். சிறுகிழங்கு அவரைக்காய் பொரியல் தாளிக்க போகிறோம். இந்த சிறுகிழங்கு அவரைக்காய் எங்கள் ஏரியாவில் ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதுக்கு நம்மளுடைய தாளிசத்தை உள்ளே சேர்த்தாச்சு. புளிக்குழம்புக்கு நம்மளுடைய தாளிசத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீனி அவரைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுடைய அவியல் வந்துடுச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய பொங்கல் லஞ்ச் விதவிதமாக சாப்பிட ஆரம்பிக்கலாமா? நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளை இலையை வந்து கழுவியாச்சு. நல்ல உப்பு, மிதுக்கு வத்தல், அப்பளம் மூணும் வச்சாச்சுங்க. ஸ்வீட்டில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம சர்க்கரை பொங்கல் வச்சாச்சு. தமிழ்நாடு ஐகான் டிஷ் அவியல் வச்சாச்சு. சூப்பரான ஒரு தக்காளி பச்சடி, சிறுகிழங்கு அவரைக்காய் காம்போ பொரியல். இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுருக்குறோம். இது கூட ரெட் ரைஸும் இருந்துச்சு, ஆனால் நான் வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுருக்கேன். சூப்பராக நம்ம பருப்பு குழம்பு வச்சுக்கலாம். பஞ்சிங்கான புளிக்குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. ஹோம்மேட் கீ வச்சுருக்குறோம், அதுவும் நம்ம கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நெய் விட்ட சாதத்தில் அவியல் கொஞ்சம், பச்சடி கொஞ்சம், சிறுகிழங்கு அவரைக்காய் கொஞ்சம், அப்பளம் கொஞ்சம், மிதுக்கு வத்தல் கொஞ்சம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஹாப்பி பொங்கல். பழைய காலத்தில் எல்லா காய்கறிகளுமே வீட்டில் விளைவிச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு. ஆனால் இப்போ எல்லாமே கடையிலே தான் வாங்க முடியுது. வீட்டில் விளைவிச்ச காய்கறிகளை நம்ம இந்த மாதிரி படையல் பண்ணி சாப்பிட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் ஆரோக்கியமானதாகவும் எவ்வளோ நன்றி சொல்லக்கூடியதாகவும் இருக்குது பாருங்கள். திருநெல்வேலியில் இவ்வளோ டிஷ்ஷஸ் செய்கிறதே ஒரு மிக்சிங் குழம்பு சாப்பிட்றதுக்காக தான். அது எல்லா திருநெல்வேலி ஹவுசஸ்லையும் செய்வாங்க. அதுவும் நாங்கள் இன்றைக்கி எப்படி செய்கிறோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் அவியல், அப்புறம் புளிக்குழம்பு, பருப்பு குழம்பு, பச்சடி, சிறுகிழங்கு பொரியல்
எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விறகடுப்பு தீயில் நல்லா சுண்ட வச்சு அடுத்த நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிடுவோம். பொங்கல் அன்றைக்கி இவ்வளோ வேலை பார்த்ததுனால அடுத்த நாள் ஃபுல்லாக அம்மாக்களுக்கு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரெஸ்ட் வேணும்ல, அதனால் சாதம் போட்டு பொங்கி வச்சுருவாங்க. இந்த குழம்பு தான் தொட்டு தொட்டு சாப்பிடணும். இது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்க்குறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மத்தியானம் லஞ்சோட இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எங்கள் ஊரில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கேரட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.